ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு செய்வியில் நம்ம காணவுள்ளது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த வெய்ய காலத்தில் நம்மளுடைய மனநிலையும் உடல்நிலையும் கரெக்டாக பேணி காக்கலைன்னா எந்த அளவுக்கு வெண்புள்ளி பரவும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நேற்று தினம் நம்ம வந்து பழனி போயிருந்தோங்க. பழனிக்கு போய் நம்ம முடி கொடுத்துருந்தோங்க. இது எதற்காக அப்படின்னா, என்னுடைய ஒயிட் பேச்சஸ் வந்து எந்த அளவுக்குலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக ஒரு முயற்சியாக உங்களுக்கு நம்ம வந்து இதை காமிச்சு குணப்படுத்திடலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஒரு குறிப்பிட்ட வயது கணக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் நம்ம வெண்புள்ளி பரவிட்டு நம்ம குணப்படுத்தி காமிக்க முடியாது. நம்ம பழைய சேனலில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ராங் மெடிசன்ஸ் எடுத்து என்னோடய ஃபேஸில் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு நம்ம வந்து க்யூர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் என்னுடைய காலில் கூட எந்த அளவுக்கு தாக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிட்டு அதை எப்படி க்யூர் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய உடல்நிலையும் மனநிலையும் கரெக்டாக கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நான் இங்கே லேண்ட் பிரச்சனையில், என்னோடய ஃபேமிலி பிரச்சனையில் ஃபுல்லாக வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தூக்கம் கட்டு ஒழுங்காக சாப்பிடாமல் விட்டமின்ஸ் லாஸ் ஆகி நல்லாவே எனக்கு ஒயிட் பேச்சஸ் வந்து பரவி இருக்குது. அதோடய ப்ரூஃப் இது தான். இருந்தாலும் நம்ம பயமில்லாத காரணம் என்னென்னா, இதுமாரி பல தடங்கள் பல டைம் எனக்கு வந்து ஒயிட் பேச்சஸ் உருவாக்கப்பட்டிருக்குது, ப்ளஸ் மறைய வச்சுருக்கிறேன். அதே போல் இதையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து நான் குணப்படுத்திக்குவோம். காரணம் இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. மற்றபடி வந்து பளிர்னு இருக்குது, பல நாட்களாக இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த ஒயிட் பேச்சஸை மட்டும்தான் நம்ம க்யூர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நாள் பிடிக்கும். அதுமே கூட உங்களுடைய பொறுமையும் விடாமச்சும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அதையும் விரைந்து வென்றெடுக்கலாம் என்பதை மட்டும் மனதில் ஆழ்ந்து வச்சுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? சரி, இனி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம இதை வந்து எப்படி வந்து நான் குணப்படுத்த போகிறேன், என்னுடைய உடல் ரீதியாகட்டும் மன ரீதியாகவும் இருக்கட்டும், அதுக்கான மருத்துவ முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு பதிவுகள் வந்து வரக்கூடுங்க. அதனால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஹாலில் செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய வீடியோக்கள் என்ன தான் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும். ஏன்னா நம்மளுடைய பழைய யூடியூப் சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதில் பல பதிவுகள் வந்து நம்ம லைவாக குணப்படுத்தக்கூடிய பதிவுகள் வந்து இருந்துச்சு, ப்ளஸ் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி.